ஹலோ பேஜ் 194 வந்து ஜெனராசிட்டி பார்த்துட்ருந்தோம். ஸோ இன்ஸ்டியூட் அந்த காலேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு வழி வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டீன் ஆஃப் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் மிஸ்டர் கிளைண்டன் சார் இதை பற்றி அந்த செஷனில் கேட்டதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் எடுத்தார். அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸோட ஹெட் மிஸ்டர் ரவி கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார் என்ன. அங்கே தானுச்சோ பற்றி பேசி அதுக்கப்புறமா அங்கேருந்து பிளான்ஸ் கொண்டு போய் அதுக்கப்புறம் நாங்கள் பிரின்ஸிபலை போய் மீட் பண்ணி பர்மிஷன் வாங்கி பர்மிஷன் வாங்கினோம். அதுக்கப்புறம் தானுச்சோ காலேஜில் நடக்கிறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் போச்சு. யார் வேணாலும் யாருக்கும் எப்படி வேணால் செலிப்ரேட் பண்ணலாம் ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்றது இருந்தாலும், அதாவது ஸ்மால் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் ஆக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலானாலும், பட் காலேஜ் டுகெதராக காலேஜில்னு ஒரு ஆக்டிவிட்டி, காலேஜ் சேர்ந்து பண்ணுறதுன்னு ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரெண்டு விஷயம் டிசைட் பண்ணாங்க. ஐ மீன் ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் டிசைட் பண்ணாங்க. ஒன்று பேர்ட் ஃபீடர் கலெக்ஷன் கம் யூஸ்டு புக்ஸ் கலெக்ஷன் ஸ்பாட். அந்த ஸ்பாட் ஒன்று செட்டப் பண்ணி இந்த ரெண்டு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது பீப்புளுக்கு வெயிட் பண்ணும்போது, ஆக்சுவலி மொதல் நாள் தான் சர்க்குலர் கொடுத்தோம். அந்த டே தானுச்சவ் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேக்கு மொதல் நாள் வந்து கிளாஸ் கிளாஸாக போய் சர்க்குலர் சொல்லி இந்த மாதிரி தானுச்சவ் செலிப்ரேட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஸ்டால் வைக்கிறோம், இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வரலாம், கிவிங் ஆக்டில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தோம். அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தபோது எனக்குள்ளே ஒரு ஷிஃப்ட் நடந்தது. ஃபஸ்ட்டு எப்படி தோணுச்சுன்னா, யாருமே வரல, எதுக்கோ வராங்க, என்டர்டெயின்மெண்ட்னா வராங்க, பட் இதுக்கெலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எதுக்கோ வராங்க, இதுக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ க்ரிட்டிசைசிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறிடுச்சு. மேபி அவங்களுக்கு எத ரீசனோ, அவங்க லைஃப்பில் இப்போ என்ன நடக்குது, ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நியூட்ரலாக ஒரு பாசிட்டிவாக ஒரு க்ரிட்டிசைசேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்படி கொஞ்ச நேரம் கழித்து யார் வர்றதுக்கு சிங்க் ஆகிறாங்களோ, யார் இன்றைக்கி வரணுன்றிருக்கோ சிங்க் ஆகுதோ அவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் போச்சு. கொஞ்ச நேரத்துலேயே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, என்கொயர் பண்ணாங்க, கிளம்புனாங்க. நெக்ஸ்ட் டே வரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு கிளம்புனாங்க. அதை பற்றி கேட்டுட்டு நாளைக்கு நான் கொண்டு வரேன் புக்ஸோ இல்லை பேர்ட் ஃபீடர் பேர்ட் ஃபீட் பண்ணுற மாதிரி ஏதாவது திங்ஸும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய ஓன் உலகத்துக்கு போயிட்டேன். டே ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருந்தேன் லேர்னிங் சென்டர் நினச்சிட்டு. அதாவது இதில் கிளியராக இல்லை, பட் ஜூம் பண்ணி பார்த்தா தெளிவாக தெரியுமானு தெரியல. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு என்னோடய உலகத்தில் அப்படின்னா எனக்குன்னு ஒரு பிளேஸ் இருந்தால் அது எப்படி இருக்கும், அதை சுற்றி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பில்டிங் எப்படி இருக்கும், சுற்றி எப்படி இருக்கும், ஒன்று ஒன்றுத்தையும் ட்ரா பண்ணிகிட்டு இருந்தேன். இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அங்கிள் வந்தார், வந்து கேட்டார் எந்த ஜெரின் ஆஃப் புக்ஸ் வேணால் எடுத்துப்பீங்களா, எந்த ஜெனர் ஆஃப் புக்ஸ் வேணால் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் எஸ் அப்படின்னு. அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறார், நான் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் நிறையா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் என் ஃப்ரெண்டு விவேகானந்தன் ஒருத்தர் ஜிடி குரூப்லேருந்து வந்தார், புக்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். ப்ராப்ளி ஜிடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அவர் மேபி மோர்னு கூட தோணுச்சு, நிறைய புக்ஸ் இருந்தது. அதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே, மோர் தென் எக்ஸ்பெக்டட் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் ட்ராயிங்கை.
நம்ம ஒரு மாதிரி ஒரு கண்டினியூவஸ்லி ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இது பண்ணணும் அது பண்ணணும்னு மைண்டில் ஓடாது. அது பாட்டுக்கு இட் ஜஸ்ட் ஃப்ளோஸ். அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவாக எல்லாமே ஸ்மூத்தாக ஆர்கனைஸ்டாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போனேன். அப்புறம் எனக்குள்ள எந்த தாட்ஸும் எல்லா தாட்ஸும் சப்சைட் ஆகி தாட்ஸே இல்லாமல் ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன். அப்போது ஒரு அங்கிள் வந்து 10க்கு மேற்பட்ட புக்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்தார். கேட்டுட்டு போனார்ல ஜெனர், எந்த ஜெனர் வேணால் கொண்டு வரலாமா அவர். இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிக்சர் காட்டினேல மேலே, அந்த பிக்சர் ஆக்சுவலி நான் புக் எழுதும்போது இல்லை, பட் லேர்னிங் சென்டர் ஐ வாஸ் பிளானிங் மெனி திங்ஸ். புக் எழுதும் ஐ மீன் புக் தான் மெயின், பட் சைடில் சில ஐடியாஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதில் ஒன்று தான் லேர்னிங் சென்டர் கட்டணும் அப்படின்ற ஐடியா. ஸோ அந்த ஐடியாவை பற்றி நோட் பண்ணும்போது, அதை பற்றி திங்க் பண்ணும்போது, அந்த ஸ்பேஸ் க்ரியேஷனை பற்றி யோசிக்கும் போது இந்த ஷீட் எனக்கு திருப்பி கிடச்சிது. அதாவது மேலே இருக்க ஷீட், இது வந்து கலர் மட்டும் கண்ணில் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பென்சிலில் வரைஞ்சது, ஸோ கிளியராக தெரில, சாரி. ஸோ இந்த ஷீட் தான் ஆக்சுவலாக புக் எழுதும் போது இருந்தது. இது ஒரு இதுவும் லைட்டாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும், ஜூம் பண்ணி பார்த்தா ஆக்சுவல் பேப்பரில் தெளிவாக தெரியும். ஸோ இதுக்கப்புறம் சைட் பை சைடு என்ன நடந்தது, தேர்ட் இயரில் வேறு என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். ஸோ தேர்ட் இயர் ஆக்சுவலி கொஞ்சம் ஷார்ட் தான், சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. தேங்க்யூ.